அனைவருக்கும் வணக்கம். 13 வருடங்களாக என்னை ஆதரவு கொடுத்து எல்லா விஷயத்திலையும், அது நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற படமாக இருக்கட்டும், தயாரிப்பாக பண்ண படமாக இருக்கட்டும், நடிகனாக இருக்கிற படமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து எனக்காக இருக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் என்னோட மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாமனிதன் இந்த படத்தை ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு யுவன் சங்கர் ராஜா ஃபார் ப்ரொடியூசிங். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு படத்தை வந்து தயாரித்ததுக்காக யுவன் சங்கர் ராஜாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. அண்ட் ரெண்டாவது வந்து என்னோட என்ன சொல்லுவாங்க, என் ஃபேமிலியில் ஒருத்தர் அப்படிங்கிறத சீனு ராமசாமி சார், இந்த படத்தோட இயக்குனர். தர்மதுரை ஒரு வெற்றி படத்தை கொடுத்த அவர், அடுத்து இந்த மாதிரி ஒரு நல்ல படம் ஒரு ஸ்டூடியோ நைன் வெளியிடுறதுக்கு காரணமாக இருக்கிறதுக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா தர்மதுரை போன்ற ஒரு ஒரு வாழ்வியலான படங்கள் எடுக்கக்கூடியவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் இருக்காங்க இங்கே தமிழ் சினிமாவில். நான் இந்தியன் சினிமா பற்றி பேசலை, நான் தமிழ் சினிமா பற்றி பேசுகிறேன். கமர்ஷியல் படங்கள், ஒரு மாதிரி மாஸ் கல்ச்சர் படங்கள்லாம் எடுக்கிறதுக்கு வந்து வேற இயக்குநர்கள் இருக்காங்க. பட் வாழ்வியல்லான ஒரு பாலு மகேந்திரா சார், இந்த மாதிரி ஒரு கதை கலந்த ஒரு கதைகள் எடுக்கிறதுக்கு குறிப்பிட்ட டைரக்டர் தான் இருக்காங்க. அதில் முக்கியமான அதில் இயக்குனர் வந்து சீனு ராமசாமி சார். ஸோ இந்த படத்தை நான் பார்க்கும்போது ஒரு ஒரு தர்மதுரையை நான் ஒரு தனியாக வச்சுட்டு தான் நான் அந்த படத்தையே பார்த்தேன். ஏன்னா அதோட ரிஃப்ளெக்ஷன் ஆகிடப்போகுது அப்படின்னு. பட் இது டோட்டலாக வேற, அது வேற, அது வேற கதைக்களம், இது வேற கதைக்களம். ஒரு ட்ராவலிங் நல்ல ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு கதை, அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதைக்களம். நல்ல ஒரு 3 ஸ்டேட் டிஃப்ரெண்ட், தேனி இருக்கும், கேரளா இருக்கும், ஃபைனலாக காசியில் போய் படம் முடிகிற மாதிரி ஒரு ஆல் ஓவர் இந்தியாவை வச்சு ஒரு படம் கதை பண்ணியிருந்தாங்க. படத்தை நான் பார்க்கும்போது சில விஷயங்கள்லாம் வந்து ரியல் லைஃப்பில் என் குடும்பத்திலே நடந்த விஷயங்கள் இருக்கு. அப்போ உங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலே நடந்த விஷயங்கள் அந்த படத்தில் பிரதிபலிக்கும். எல்லாம் நான் தன்னை ஒரு தலைவனாக நினச்சிட்டு இருக்கிறவங்க, அதாவது தட் மீன்ஸ் குடும்ப தலைவனாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த இந்த படத்தோட ஒரு வலி இம்பேக்ட், அந்த படத்தை எல்லாம் சேர்த்து ஒரு கமர்ஷியலாக பண்ணி கொடுத்துருக்காரு சீனு ராமசாமி சார். எப்படி தர்மதுரை அது கொடுத்தாரோ அதுலேருந்து ஒரு 20% ஜாஸ்தியாகவே கொடுத்துருக்காரு. ஸோ அதோட ஒரு கடவுளை வேண்டிக்கிறேன், அதுக்கு அதோட ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் இந்த படங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ட் என் நண்பன் என்னோட மாம் சேது, விஜய் சேதுபதி வெற்றி நாயகன் அப்படின்னு நான் முந்தானத்து பேப்பரில் போட்டிருந்தேன். அழகாக நான் அந்த 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 வேர்டிங் சொன்னதெல்லாம் நான் தான். தர்மதுரியின் வெற்றிக்கு தொடர்ந்து வெற்றி நாயகனின் அடுத்த படைப்பு மாமனிதன், 20 ஜூன் 24 அப்படின்னு போட்டிருந்தேன். காத்து வாக்கில் 2 காதல் ஒரு ஹியூஜ் ஷேர் பண்ணுச்சு, 19 கோடி ரூபா கிட்ட ஷேர். அதுக்கு அடுத்து விக்ரம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அலைகள் போயிட்டு, அது இந்த அலை இன்னும் ஓயாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு 300 CR கிட்ட தாண்டுற ஒரு படமாக இருக்கும் விக்ரம். அதில் சேதுவோட ஒரு ஒரு இம்பேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தமிழ்நாட்டில் படம் பார்க்கல, நான் படம் பார்க்கும்போது கேரளாவில் இருந்தேன். சிபு தான் அந்த படத்தை வாங்கியிருந்தார், 6.5 கோடி ரூபாய்க்கு அந்த படத்தை வாங்கியிருந்தார். இன்னைக்கு படம் வந்து 33 கோடி கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு, ஏன்னா நம்ம தமிழ்நாடு மக்கள் பார்க்குறதுக்கும் கேரளாவிலேருந்து ஒரு தமிழ் படத்தை பார்க்குறதுக்கும் அவ்வளோ ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க, மலையாள படத்தை என்ஜாய் பண்ணுறாங்க. அதிகமான சத்தம் வந்தது வந்து ஃபைவ் ஃபாசிலோட சேதுக்கு தான் ஜாஸ்தியான கேரளாவில் சத்தம் வந்துச்சு. அது ஒரு அந்த அளவுக்கு சேதுவை வந்து லவ் பண்ணுறாங்க எல்லா ஸ்டேட்லையும், எல்லா ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு பேன் இண்டியா ஸ்டார் ஆகிட்டார் இன்னைக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. 11 வருஷம் நான் சேதுவோட வளர்ச்சியை பார்த்துட்ருக்கேன். கூட இருந்து ஒரு நண்பனாக, ஒரு சொந்த ஒரு சகோதரனாக நான் பார்த்துட்ருக்கேன். சேதுவோட வளர்ச்சி வந்து மிக மிக இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும். நான் சேதுகிட்ட சொன்னேன், நீ வந்து இந்த படம் இல்லை அதுக்கு அடுத்த படமே 100 கோடி ரூபா கிராஸ் ஆகிரும் உனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். கண்டிப்பாக அந்த வெற்றி வந்து சேது அவர் ஈ டிசர்வ்ஸ் இஸ். சில பேர் வந்து டிசர்வ் பண்ணுவாங்க, அதில் முக்கியமாக வந்து சேது வந்து டிசர்வ் எவ்ரி திங். ஆனால் அந்த அளவுக்கு நடிப்பு இருக்கும்,
ஏன்னா சேது முன்னாடி நான் சொல்கிறேன்னா அவர் ஐசு வச்சுல எனக்கு ஒன்றும் ஆப்போகிறது கிடையாது. நான் ஓப்பனாகவே சொல்லுவேன், ஒரு நடிகனாக பார்க்கும்போது விக்ரம் படத்தில் நடித்து அவரோட கேரக்டரைசேஷன், பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையுமே டோட்டலாக மாற்றி அந்த பில்ஸ் போடும்போது கூட அந்த ரியாலிட்டி அது ரொம்ப இம்பேக்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சச் அ கிரேட் ஆக்டர் கிடைச்சதுக்கு உண்மையிலே நான் பழகினதில் வச்சுட்டு இப்போ பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கு சேதுவோட வளர்ச்சியை பார்த்து. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சேது. இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும். மாமனிதனில் சேதுவை பார்க்கறதுக்கு என்னோட தந்தையை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. என்னோட தந்தை எப்படி ஒரு குழந்தைகளோட பாசமாக இருந்திருக்கும், அந்த மாதிரி அரவணைப்பு. அடுத்தடுத்த கட்டங்கள் எங்கள் தந்தையை சந்திச்ச சூழ்நிலைகளாக இருக்கட்டும், கஷ்டங்களாக இருக்கட்டும், அவர் வெற்றி அடைஞ்சு பாதையில் போகும்போது சரி, எல்லாத்துலேயும் அந்த எல்லா தருணத்துலேயும் நான் கூட இருந்திருக்கேன். ஸோ அதோட லைஃபோட இது இந்த படத்தில் நான் பார்த்தேன். அது சேதுவோட உருவத்தில் நான் பார்த்தேன். எங்கள் அப்பா சேதுக்கு ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு கடைசி இது கூட வந்திருந்தான் ஊரில். ஸோ அந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆச்சு இந்த படம். நான் ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அந்த மாமனிதனை பார்த்தேன். எல்லாருக்கும் அந்த இம்பேக்ட் இருக்கும் இந்த படத்தோட. எடுத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியாது, பட் நான் ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல படத்தை பார்த்தேன். ஒரு பெரிய ஒரு படத்துக்கு உண்டான எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் அடங்கியிருக்கு. ஸோ அதில் சேது வந்து இன்னைக்கு தொடர்ந்து வெற்றியை கொடுத்துட்டு இருக்காரு. இதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் இந்த படங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஸோ அட்லாஸ்ட் காயத்ரி சச் அ வண்டர்ஃபுல் ஆக்டர். அவங்களும் இப்போ தொடர்ந்து செகண்ட் விக்ரமில் பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கேரக்டர். ஸோ அவங்க இன்னும் தமிழ் படங்கள் அதிகமாக பண்ணணும், மலையாள படங்களும் பிஸியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோ ஒரு குடும்பத்தை தலைவி எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் வந்து டிஃப்ரெண்ட் ஷேடு, ஒரு மூணு ஷேடு காட்டியிருப்பாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஐ விஷ் அவ அடுத்தடுத்த கிரேட்டுக்கு போனோம். ஸோ ஓவரால் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. இந்த படம் விநியோகம் ஆல்மோஸ்ட் 90% வந்து இந்த படத்தை வாங்கிட்டாங்க. ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்னால அடிக்கடி அது ஓடி வந்துடும். இந்த படத்தை வந்து சிட்டி வந்து எம்எஸ்எம் நிறுவனமோ செங்கல்பட்டு வந்து ஒரு பெரிய நிறுவனமோ எல்லாமே ஓவரால் யுவர் பேக்கர்ஸ் செங்கல்பட்டு இது ஃபஸ்ட்டே அவங்க தான் வாங்கினாங்க. என் கூட சேர்ந்து ஆடியோ லான்ச் மிகப்பெரிய ஒரு எழுச்சியோட பாண்டிச்சேரியில் பண்ணி கொடுத்தாங்க, தேங்க்ஸ் டு யுவர் பேக்கர்ஸ். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அது ரொம்ப நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு எம்ஜி ரொம்ப நாள் கழித்து ஒரு படம் எம்ஜி, எல்லா படமும் எல்லா இதுவும் எம்ஜி ஆகுது. ஸோ சந்தோஷம். சேதுக்கு ஒரு நாங்கள் தர்மதுரை பண்ணும்போது ஒரு சேதுக்கு ஒரு ஃபிக்ஸ் இருக்கும், நான் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்காக இருக்கட்டும், இதற்குத்தான் ஆசைப்பட்டேன் சூதுகோமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் தர்மதுரை பண்ணமோ எல்லாத்துலேயும் நான் எம்ஜி பண்ணி தான் பண்ணேன். இந்த படமும் ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பேசினாங்க, கடைசியில் பேசும்போது எம்ஜியில் வந்துட்டாங்க. நான் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தேன்னா அவுட்ரேட் கேட்குறாங்க படத்தை. ஸோ நேற்று வந்து காலைல ஃபோன் எடுத்தது 6:30 ஃபோன் அடித்து, மச்சா எனக்கு கோயம்புத்தூர் அவுட்ரேட், கோயம்புத்தூர் நைட்டே முடிஞ்சிருச்சுடான்னு சொன்னேன். ஸோ அந்த ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி படங்கள் வந்து எம்ஜி பண்ணி அவுட்ரேட் பண்ணும்போது வாங்குறவளும் வந்து ரிஸ்க் எடுத்தது மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு படத்தை கொடுத்து ப்ரொடியூசர் கொடுத்து நீ படத்தை ரிலீஸ் பண்ணுங்கடான்னு சொல்லி அவன் தேட்டருக்கார ஒரு 50% வாங்கிட்டு மிச்சம் இருக்கிறதுல இவங்க எடுத்துட்டு கடைசியில் ப்ரொடியூசரை வந்து ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. அது வாங்குறவங்களா இருக்கட்டும், அது தயாரிக்கிறவங்களா இருக்கட்டும். ஸோ அவங்களுக்கு இந்த கதை மேலே நம்பிக்கை இருக்கணும். சேது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஸ்டார் மேலே வந்து ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதை நம்பி இன்னைக்கு இந்த படம் வந்து எம்ஜி வாங்கியிருக்காங்க. சீனு ராமசாமி சார் அவர் ஒரு கணிப்பு, இந்த படம் வந்து 25 ரூபாய்க்கு மேலே பண்ணும் அப்படிங்கிறது. என்னோட கணிப்பு இந்த படம் 30 ரூபாய்க்கு மேலே பண்ணும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. நீங்களும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல படங்கள், தமிழ் படங்கள் வந்து வர்றது ரொம்ப அரிது என்னை பொறுத்த வரைக்கும். அது இந்த படம் வந்து அதோட இதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்து தேட்டரில், அதுவும் தேட்டரில் வருது, June 24 வருது. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு யுவன் அகெயின். அதுக்கப்புறம் என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ், தேட்டர்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அண்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் நிக்கில்ஜி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வர முடியாத காரணம் வந்து என்னன்னா, அவர் ஒரு ஏன்னா 5 பேர் இருக்கனால அங்கே பிரிஞ்சு ப்ரமோஷன் எந்த அளவுக்கு முக்கியங்கிறத கமல் சார் சொல்லி கொடுத்துட்டாரு. படத்துக்கு வந்து இந்த அளவுக்கு ப்ரமோஷன் இருக்கணும் அப்படின்னு. அதனால தேங்க்ஸ் டு சேது. பாம்பேயில் வந்து ஒரு படத்தை வந்து ஒரு 3 நாள் அந்த கேப்பு விட்டுட்டு ஓடி வந்து எங்களுக்காக வந்து பண்ணி கொடுக்கறது வந்து ரொம்ப அவருக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன்.
அதே நேரத்தில் வந்து யுவனும் பாவம் கோயம்புத்தூர் போய் அங்கே ஒரு ப்ரமோஷனுக்கு போயிருக்காரு. நாளைக்கு நாங்கள் எல்லாம் கேரளா போகிறோம் ப்ரமோஷன்ஸுக்கு போகிறோம். ஸோ ப்ரமோஷன்ஸ் ஒரு சைடு ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டு இருக்கு. ஸோ 24 மாமனிதன், நன்றி, தேங்க்யூ.